Sixth term 2, unit 1, supplementary, think to win. The bicycle wobbled as 10-year-old Richard leaned forward in the seat and pumped the pedals. Wobbled. Wobbled means glossary. Before that, in the supplementary, think to win, written by Lata Cartoon. The bicycle wobbled as 10-year-old Richa leaned forward in the seat and pumped the pedals. 10-year-old Licha vandhittu and the bicycle vandhittu ootra abdi saatcha aati aatikittu wobbled na abdi aati aatikittu 10 vayasula andha ponnu vandhittu kathukra. He told, "Hold tight Vishnu, I will fall," she shouted to the boy when ran behind steadying the bicycle. For the past 2 weeks he had been teaching her to ride. "Don't worry Ruchaji, you are doing well," he puffed. For a few moments, he let go of his hold and Rucha was on her own. Of course, she did not know it and rode along smoothly. Hold tighter, tighter pidichuko Vishnu, na vilindiruven appdin solla ava solra. She shouted to the boy, avanta kathra. Na avan solra, na rendu varama unakku cycle, ungalku cycle kathu kuduthirukken Ruchaji, neenga nalla dhaan ootringa. நீங்கள் வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்காக சொல்கிறான், அஃப்கோர்ஸ் ஷி டிட் நாட் நோ இட் அண்ட் ரோடு அலாங் ஸ்மூத்லி. அவள் வந்து நல்லா தான் சைக்கிள் ஓட்டுறான். விஷ்ணு ஸ்டாப் த சைக்கிள். விஷ்ணு வந்துட்டு சைக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வென்ட் டு கெட் ஆஃப். ரிச்சா கால்டு, யூஸ் த பிரேக். விஷ்ணு சைக்கிளை நிப்பாட்ட நான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். அதுக்கு ரிச்சா சொல்கிறான், பிரேக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரிச்சா கிட்ட விஷ்ணு. His voice came from some distance away and Rucha realized that he is not holding this bicycle anymore. அவள் வந்து சைக்கிளை நிப்பாட்டு விஷ்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், பிரேக்கை வந்துட்டு பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் அவனுக்கு அவனோட வாய்ஸ் வந்து அவளுக்கு எட்டியிருந்து கேட்குது. அப்போ தான் அவன் ருச்சா வந்து ரியலைஸ் பண்ணுறான், அவன் வந்து சைக்கிளை பிடிக்கலை, விட்டுட்டான், எட்டி நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வில் ஃபால் ஷி வெயில்டு. வெயில்டுனா கத்துறது, நான் விழுந்துருவேன் விழுந்துருவேன், அவன் எட்டி நிற்கிறான்ல விட்டுட்டான்ல, ஸோ விழுந்துருவேன் சொல்லிட்டு கத்துறான். அண்ட் பிஃபோர் விஷ்ணு குட் ரீச் ஹர், த பைசைக்கிள் வாபிள்டு டில்டட் டு ஒன் சைட் அண்ட் ருச்சா வாஸ் டெபாசிட்டட் இன் டு எ புஷ். கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பைசைக்கிள் வந்து அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சு போயிட்டு ஒரு புஷ்ஷு போய் விழுந்துருது. ஷேக்கன் பட் அன்ஹர்ட், போய் விழுந்துருது ஆனால் அவளுக்கு எதுவும் அடிலாம் படல. ருச்சா வந்துட்டு அழுகிறா, ஐ டோல்ட் யூ டு ஹோல்ட் ரைட், உடனே நல்லா இருக்கே அதனே பிடிச்சிக்க சொன்னேன், நீயே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துருவேன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஷி கிளாட் அட் விஷ்ணு. விஷ்ணுவை பார்க்குறா, பட் ருச்சாஜி யூ ஆர் ரைடிங் குவைட் வெல் அண்ட் எனிவே யூ ஹவ் டு லேர்ன் ரைடிங் வித்வுட் சம் ஒன் ஹோல்டிங் தி சைக்கிள் இசன்ட் இட் விஷ்ணு எக்ஸ்பிளைன். நீங்கள் நல்லா தான் ருச்சாஜி ஓட்டினீங்க, நீங்கள் எப்படியும் வந்துட்டு சைக்கிள் யாரும் உங்களை பிடிச்சிக்காம தானே ஓட்ட கற்றுக்கணும், கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கேட்குறான். சி ஐ ஃபெல் ஐ டிடன்ட் ஐ ருச்சா உட் நாட் பி பெசிஃபைடு. ருச்சாவில் அவள் விழுந்ததை ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவள் வந்துட்டு வேகமாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் அவளை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக. யூ ஃபெல் டசன்ட் மேட்டர் செட் ஹர் மதர் காம்லி, வி ஆல் டூ வென் வி ஆர் லேர்னிங் டு ரைட் அ பைசைக்கிள். விழுந்துட்டியா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அமைதியாக சொல்கிறாங்க. எல்லோரும் சைக்கிள் கற்றுக்கும் போது விழுந்தால் எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் யூ ஆர் நாட் ஹட், நல்ல வேலை உனக்காவது அடிப்படல. பைசைக்கிள் நார்மலாக கற்றுக்கிறவங்க எல்லாருக்கும் அவ்வளோ அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The bicycle is too big for me, Rucha complained. When I am in the seat, my toes hardly touch the ground. அதாவது அந்த பைசைக்கிள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு, நான் வந்துட்டு கீழே கால் வந்துட்டு ஒரு சீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒழுங்காக எட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறாள். ஹர் மதர் எக்ஸ்பிளைன் டு ஹர் தட் ஷீ ஃபவுண்ட் நத்திங் ராங் வித் இட், ரைடிங் அ சைக்கிள் ஆஃப் தட் ஹைட் வாஸ் ரைட் ஃபார் ஹர். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ ஹைட்டில் ரைஸ் ஆகி பைசைக்கிள் ஓட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. After all, she was growing up. Mommy, may I ride the bicycle? Asked Seema, Rucha's sister, younger to her by 3 years. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மம்மி நான் வந்து சைக்கிள் ஓட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சீமா அப்படின்ற பொண்ணு, அதாவது சீமா வந்து ருச்சாவோட 3 வருஷம் சின்ன சின்ன பொண்ணு, ருச்சாவோட தங்கச்சி, அது கேட்குது நான் ஓட்டுமான்னு. நோ சீமா, யூ கான் நாட், ருச்சா கட் இன் பிஃபோர் ஹர் மதர் குட் ஆன்சர். வென் இட் இஸ் ஸோ ஹை ஃபார் மீ, ஹவு கேன் யூ சிட், யூ ஆர் மச் சர்ட்டர், நோ அமௌண்ட் ஆஃப் ப்ளீடிங் ஹெல்ப்டு. இல்லை ருச்சா, உடனே வந்துட்டு ருச்சா அதுக்கு உங்கள் அம்மா ஆன்சர் பண்ணுறக்குள்ளே ருச்சா முந்திக்கிட்டு, இல்லை சீமா உன்னாலாம் ஓட்ட முடியாது, என்னாலே ஓட்ட முடியல, உன்னால் எப்படி ஓட்ட முடியும்னு, என்னை விட சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா சொல்லிடுறான். There was a considerable contrast between the two sisters. Rucha was predictive of her
younger sister. She was overprotective with her. Richa herself had been overprotected. She seldom did things rashly, even in running and playing. She would be conscious of her movements. Seema, on the other hand, was bold and prone to taking risks. அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் ரொம்ப கான்ட்ராஸ்டாக தான் இருக்கும். ருச்சாவுக்கும் சீமாவுக்கும் நடுவில், ரெண்டு சிஸ்டர்ஸ்க்கும் நடுவில். ருச்சா வந்துட்டு எப்படி இருப்பாள் அப்படின்னா, அவள் ரொம்ப ப்ரொடக்டிவ், ரொம்ப பத்திரமாக இருப்பாள். அவரோட செங்க சிஸ்டரை விட இவள் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கா. அவள் ரொம்பவே வந்துட்டு கவனமாக செய்வாள், பத்திரமாக செய்வாள். அதாவது அவளுக்கு எதுவும் அடிபட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து செய்வாள். ஆனால் வந்துட்டு சீமா எப்படின்னா, ரொம்ப ரேஷ்லி, அதாவது அவள் வந்துட்டு ருச்சா வந்து ரன்னிங்காக இருக்கட்டும், பிளேயராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ரேர்லியாக தான் அவள் ரேஷாக வேலையை பார்ப்பாள். எப்பயுமே அவள் ரொம்ப கவனமாக தான் செய்வான், கான்ஷியஸாக இருப்பாள். ஆனால் சீமா வந்து ரொம்ப போல்டாக இருப்பாள். அதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற பொண்ணு, எதே இருந்தாலும் தைரியமாக செய்வாள், ரொம்ப பயப்படலாம் மாட்டாள், ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாள், போல்டாக ரிஸ்க் எடுத்து செய்வான். நெக்ஸ்ட் வீக் இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன் மேட்சஸ் வேர் டு பி ஹெல்ட் இன் தி ஸ்கூல். ருச்சா வாஸ் இன் த சீனியர் டீம். ஷி கேவ் அப் அதர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ருச்சா ஹிட் ஹார்டர், தி டோல்டு ஹர் ஆன் த டே ஆஃப் த மேட்ச். நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு இன்டர் ஹவுஸ் பேட்மிண்டன், அதாவது அவங்க இன்டர் ஹவுஸ்னால் அவங்களோட ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டு பேட்மிண்டன் மேட்சஸ் வந்து நடக்குது. ருச்சா தான் அதில் வந்துட்டு சீனியர் டீமில் இருக்கா. அவள் வந்துட்டு மிச்ச ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாள். அவங்க எல்லோரும் வீட்டிலலாம் சொல்கிறாங்க, அந்த டே ஆஃப் த மேட்ச்சில் வந்துட்டு ருச்சா நீ நல்லா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. அருணா, எ வெரி குட் பிளேயர் ஆஃப் தர் ஹவுஸ், வாஸ் எக்ஸ்பெக்டட் டு வின் அண்ட் ஷீ டிட். ருச்சா அண்ட் ஹர் அப்பனண்ட் வேர் ஆல்மோஸ்ட் ஈவன்லி மேட்ச்டு அண்ட் ருச்சா லாஸ் த கேம் பை அ கப்பல் ஆஃப் பாயிண்ட்ஸ். அருணா அவங்களோட டீம் ஹவுஸில் வந்துட்டு, ஸ்கூல் ஹவுஸில் அவங்களோட டீமில் வந்துட்டு அருணா நல்லா விளையாடுவாள், அவளும் வந்துட்டு வின் பண்ணிட்டாள். ஆனால் ருச்சாவும் அவரோட ஆப்போனண்ட்டுக்கும் நடுவில் நல்லா மேட்ச் நடந்துச்சு. ருச்சாவும் நல்லா தான் விளையாடினாங்க, அவளோட ஆப்போனண்ட்டும் நல்லாவே விளையாடினாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா ருச்சா வந்து ரெண்டு பாயிண்ட்டில் தோற்று போயிட்டான். தர் ஹவுஸ் ஸ்டுட் செகண்ட் இன் த ஓவரால் டேலி. ஐ கான்ட் சீம் டு வின், ஐ செட் ருச்சா ரிமோர்ஸ்ஃபுல்லி. யூ பிளேட் ஆல் ரைட், அருணா கன்சோல்டு ஹர். த டைம் வென் யுவர் ஒப்போனன்ட் வாஸ் அட் த நெட், இஃப் யூ ஹேட் ஹிட் ஜஸ்ட் அ லிட்டில் ஹார்டர் ஓவர் ஹர் ஹெட், யூ குட் ஹாவ் ஒன் தட் பாயிண்ட்டு. அதாவது அவங்க ஹவுஸில் வந்துட்டு செகண்டாக இருந்துச்சு, அந்த ஓவரால் டைலில் அவங்களோட ஹவுஸ் வந்து ரெண்டாவதாக இருந்துச்சு. என்னால் தான் இந்த டீம் வந்துட்டு வின் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்து ரொம்ப கவலைப்பட்டா. உடனே அருணா சொல்கிறாங்க, நல்லா தானே விளையாண்டு, அப்புறம் என்ன, நீ இன்னும் கொஞ்சம் வேகமாக அந்த பாலை வந்து ஹிட் பண்ணியிருந்த அப்படின்னா நம்ம வின் பண்ணியிருக்கலாம், அந்த பாயிண்ட்டை நீ எடுத்திருப்பேன், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அருணா அவரோட ஃப்ரெண்டு தேத்ராவில். ஐ நோ ரிப்ளைட் ருச்சா, பட் சம்ஹவ் ஐ ஆல்வேஸ் மேக் சச் மிஸ்டேக்ஸ், எனக்கு தெரியும், ஆனால் எப்போத்தாலும் நான் இப்படி தான் மிஸ்டேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா சொல்கிறேன். யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் மோர், தட் இஸ் ஆல், அருணா டெல்டுகர், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அருணா அவளை சொல்கிறான். ஐ சப்போஸ் ஸோ, ருச்சா ரிப்ளைட் க்ளூமிலி. ருச்சா வந்துட்டு க்ளூமிலி, ரொம்ப டல்லாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ப்ளூம்னா ரொம்ப டல்லாக இருக்குது. சேர் அப் நவ், அருணா டெல்டு ஹர், அட்லீஸ்ட் யூ ட்ரைட். ஐ சி த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் இஸ் கம்மிங் அப், யூ ஆர் இந்த ஸ்கூல்ஸ் ரிலேட்டிவ், ஆரண்ட் யூ? ஓ சேர் அப், விடு, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அருணா சொல்கிறா. அட்லீஸ்ட் நீ ட்ரையாவது பண்ணல, ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. அடுத்து வந்து இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து வருது நம்ம ஸ்கூலில், நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ரிலேட்டிவ் இருக்குது இல்லையா, அதில் நீ இருக்க இல்லை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். ஐ வில் ப்ராப்ளி மேக் எவ்ரி ஒன் லூஸ் த ரேஸ், ருச்சா செட் ஸ்டில் க்ளூமி. அவள் இன்னமும் ரொம்ப டல்லாக, ஆஹா நான் விளையாண்டா எப்படியும் மறுபடியும் நான் எல்லாரையும் தோக்கடிச்சிடுவேன், இந்த டீமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டோன்ட் திங்க் தட் வே, அருணா ப்ளீடட் வித் ஹர், யூ ரன் ஃபாஸ்ட், வி நீட் யூ. இல்லை இல்லை, நீ அப்படிலாம் சொல்லாத, நீ வேகமாக ஓடுவ, நீ கண்டிப்பாக அந்த டீமுக்கு வேணும், நீ இப்பெல்லாம் டிஸ்கரேஜ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அருணா சொல்கிறான். ருச்சா ஃபைனலி அக்ரி டு ஸ்டாண்ட் இன் எஃப், நோ பெட்டர் பர்சன் குட் பி ஃபவுண்ட். மீன்வைல் ஷி வுட் ட்ரைன் வித் த ரெஸ்ட் ஆஃப் தெப் அண்டர் த நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் பிரகாஷ் ஷர். ஹி வாஸ் வெரி என்தூசியாஸ்டிக் அபவுட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரூ த சில்ட்ரன் ஹார்ட் ப்ரைசிங், ஸ்கோல்டிங், கரெக்டிங், பட் மோஸ்ட்லி என்கரேஜிங் தம். ருச்சா வந்து ஃபைனலியாக வந்துட்டு ஒத்துக்கிட்டா, ஏன்னா வந்துட்டு அந்த ஓடுறதுக்கு அந்த டீமில் வந்துட்டு ஒரு பெட்டர் பர்சன் இல்லை, ஸோ அதுக்கு வரையும் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அவங்களுக்கு வந்துட்டு புது பிடி மாஸ்டர், பிடி இன்ஸ்ட்ரக்டர் பேர் வந்துட்டு பிரகாஷர். அவர் நல்லா ட்ரைனிங் கொடுத்தார். அவர் ரொம்ப எந்தூசிஸ்டிக்கான பர்சன், அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன், ரொம்ப ஸ்பிரிட் உள்ளவங்க, ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி நல்லா இது பண்ணுறவங்க தான் எந்தூசியாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவர். அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பார். அவர் வந்து சில்ட்ரனை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணுறது, நல்லா விளையாண்டா ப்ரைஸ் பண்ணுறது, ஒழுங்காக விளையாடனா திட்டுறது, அப்புறம் அவங்களோட மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணுறது, அது மாதிரி எல்லாமே பண்ணுவார். ருச்சா, யூ ஆர் நிம்பிள் அண்ட் லைட், யூ கேன் டூ பெட்டர் தேன் தட், ஹி டோல்டு ஹர் ஆஃபன். அவளை வந்துட்டு எப்பயுமே அவர் என்ன சொல்லுவார்னா, ருச்சா நீ நிம்பிள் அண்ட் லைட், அதாவது ரொம்ப லைட்டாக இருக்க, அதாவது அவளால் முடியும், நல்லா யோசிச்சு திறமையாக செய்வாள், ஆனால் வந்துட்டு லைட்டாக, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக விளையாடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை பெட்டராக பண்ணனா நீ கண்டிப்பாக நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்கடி ருச்சாக சொல்லிகிட்டே இருப்பார். ஹவு கேன் ஐ டூ தட், ருச்சா கன்ஃபைன்ட் டு அருணா, ஐ வில் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபால்.
நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ருச்சா வந்துட்டு அருணா கிட்டே போயிட்டே பேசுகிறா. நான் எப்போத்தாலும் விழுந்துடுறேன் அப்போ சொல்லிட்டு சொல்கிறா. டோன்ட் பி சில்லி, வி ஆர் ஆல் ட்ரைங் டு பெட்டர் அவர் செல்ஸ், யூ மஸ்ட் ட்ரை டு, அருணா டோல்டுகர். ஏய் இப்படிலாம் சில்லியாக வந்துட்டு யோசிக்காத, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு எங்களோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி பெட்டர் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம், அதே மாதிரி நீயும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அருணா சொல்கிறா. ஸ்ப்ரிங் வில் டா ஹாவ் அ ஃபாஸ்ட் ரன்னர் இன் த டீம் ஷப்னம், த டீம்மேட் இன்ஃபார்ம்டு தெம். ஹாஸ் எனி ஒன் ஹர்ட் அபவுட் ஹர்? இட் சீம்ஸ் தே கால் ஹர் பிடி உஷா. அதாவது அவங்களோட டீம்மேட் சப்னம் அப்படின்ற பொண்ணு வந்துட்டு ருச்சா அருண் அவங்களோட டீம்மேட்டை அவள் சொல்கிறா. ஒரு இந்த ஸ்ப்ரிங்குல்டா அப்படின்றதுல வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ரன்னர், வேகமாக ஓடுறக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவாளாம். அவளை வந்துட்டு பிடி உஷா அப்படின்னே சொல்லுவாங்களாம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அவள் கூட நம்ம இவங்க போட்டி போட எதிர் டீமில் அவள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷப்னம் சொல்கிறான். பிரகாஷ் ஹர் ஓவர் ஹெட் திஸ் கான்வர்சேஷன், ஹி டுக் ஏ குவிக் டிசிஷன். த கேர்ள்ஸ் ரிலேட்டிவ் கேதர் ஹியர் இன் 5 மினிட்ஸ், ஹி கால்ட் அவுட். ஆல் த கேர்ள்ஸ் கேம் டுகெதர். கேர்ள்ஸ், ஐ ஹாவ் பீன் வாட்சிங் யூ ஆல், யூ நீட் சம் மோர் ப்ராக்டிஸ், மோர் டைம் ஆன் த ஃபீல்டு, யூ ஆர் நாட் டூயிங் எனஃப், ஹி டோல்டு தம். அதாவது வந்துட்டு அவங்க பிரகாஷாக இருந்த கன்வர்சேஷன் அதுங்க பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, பிள்ளைங்களா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ரிலேட்டிவ் எல்லாம் கேதர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு பிள்ளைங்களாம் வருதுங்க. கேர்ள்ஸ், நான் உங்களை ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ரொம்ப தேவை, நீங்கள் ஃபீல்டில் வந்துட்டு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் இன்னும் பத்தாது அவங்களோட ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓசிஃபரஸ் ப்ரொட்டஸ்ட் கிரீட்டட் திஸ், ஆல் ரைட் கேர்ள்ஸ் கம் டவுன். ஹி ஹெல்ட் அப் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ப்ளேசேட்டிங் தம், டெல் மீ வாட்ஸ் யுவர் கோல், டு வின் த ரேஸ் இஸ்ன்ட் இட், நாட் ஜஸ்ட் டு மேக் அன் அட்டம் டு வின் ஆர் வி அக்ரீட், த கேர்ள்ஸ் மர்மர் த ரசன்ட். அதுங்கெல்லாம் அதை ஒத்துக்கல. உடனே வந்துட்டு அவர் சொல்கிறார், ஆல் ரைட் அமைதியாக இருங்க, சத்தம் போடுதுங்க எல்லாம், நம்ம ஒழுங்காக விளையல அப்படின்னு சொல்லிட்டு கச கசன். உடனே அவர் பேசாமல் இருங்க, ஓகே அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அமைதிப்படுத்திட்டு அவர் சொல்கிறாரு, சொல்லுங்கள் உங்களோட கோல் என்ன, இந்த ரேஸில் வின் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நாட் ஜஸ்ட் டு மேக் அட்டம்ப்ட், சும்மா பங்கெடுத்துக்கிறது கிடையாதுல்ல, வின் பண்ணுறது தானே, ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணுங்கள்லாம் முணுமுணுக்குதுங்க. த கேர்ள்ஸ் மர்மர்டு தர் அசன்ட், ஓகே முணுமுணுக்குதுங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது, அசன்ட்னா ஒத்துக்கிறது, அது அப்படியே முணுமுணுத்த மாதிரி சொல்லுதுங்க. ஐ நோ யூ ஹாவ் பீன் ட்ரைனிங், you just need to give a little extra push to your efforts to win. I know all of you have it in you, he told them. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும், உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணிங்க, உங்களோட எஃபெக்டை இன்னும் இன்னும் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ரைட், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தீஸ் எக்ஸசைசஸ், ஹி ஷோடு தம் எக்ஸசைசஸ் தட் வுட் அலோ தேர் லெக்ஸ் டு ஸ்ட்ரெச் மோர், ஸ்ட்ரைட் ஃபாஸ்டர். தென் ஹி ட்ரைன்டு தம் இன் த ஸ்கில் ஆஃப் பேஸ் பாசிங் த பட்டன் வித்தவுட் லூசிங் ஸ்பீடு, டோன்ட் ஸ்லோ டவுன் வென் யூ நியர் யுவர் நெக்ஸ்ட் டீம் மெம்பர். ரைட், ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸசைசஸை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு பிரகாஷ் சார். என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட லெக்ஸை வந்துட்டு நல்லா எட்டி எட்டி வைங்க ஒவ்வொரு ஸ்டெப் போகிறப்பையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பட்டன் அந்த இந்த ரிலேயை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த பட்டன் சொல்லிட்டு கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை பாஸ் பண்ணுவாங்க. அந்த பட்டனை வந்துட்டு பாஸ் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட ஸ்பீடை வந்துட்டு நிப்பாட்டாதீங்க. அதாவது இன்னொருத்தவங்க கிட்டே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஸ்பீடை வந்து நிப்பாட்டாதீங்க, ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த பட்டனை கையில் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட ஸ்பீடை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து லேட் ஆகிடும் இல்லையா, அதனால் அப்படி சொல்கிறார். பிரகாஷ் சார் செட், மெயின்டைன் யுவர் ஸ்பீட் ஒயில் பாசிங் யுவர் பட்டன், ஒன்லி வென் த பட்டன் ஹஸ் லெஃப்ட் யுவர் ஹேண்ட் யூ ஸ்லோ டவுன், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட், அண்ட் யூ ஹூ ஆர் கோயிங் டு ரிசீவ் த பட்டன் ஆல்சோ கீப் இன் மோஷன் ஜாகிங். All right, enough for today. Report to me same time tomorrow. Then turning to Rucha, he said, I want a word with you. You are apt to slow down after starting well. Said Prakash, don't do that. Maintain your speed. He advised her. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே வந்துட்டு அந்த பட்டனை கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்பீடை வந்துட்டு விடக்கூடாது, அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருக்கணும். பட்டன் ஒருத்தவங்க கை கொடுக்குற வரைக்கும் உங்களோட ஸ்பீடு வந்து போயிட்டே தான் இருக்கணும், ஸ்பீடாக தான் நீங்கள் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பட்டன் வாங்க நிற்கிறவங்க, ரிசீவ் பண்ண நிற்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஜாகிங் போகிற மாதிரி மூமெண்ட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஓகே இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தென் ருச்சாவை பார்த்து சொல்கிறாரு, ருச்சா ஒன்ட்ட ஒன்று சொல்லணும், அதாவது நீ வந்துட்டு மெதுவாக போகிற, அதாவது ஸ்டார்டிங்கில் நல்லா ஆரம்பிக்கிற, ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட இது வந்து ஸ்லோவாயிருது, இப்படி செய்யாத, மெயின்டைன் பண்ண உன்னோட ஸ்பீடை வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்ணிவிட்டு போகிறார்.
சார் ஐ எம் நாட் வெரி குட் ருச்சா சார் டோல்ஃபிலி ருச்சா டோல்ஃபிலினா டல்லா ருச்சா ரொம்ப டல்லா இல்லை சார் நான் வந்துட்டு அவ்வளோக்கு குட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நேவர் சொல்கிறாரு நோ செல்ஃப் டவுட்ஸ் ருச்சா திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ ஹவ் பீன் வாண்டட் டு டெல் யூ யூ மஸ்ட் ஹாவ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லாஸிங் சி யுவர் செல்ஃப் வின்னிங் திங்க் யூ வின் நோ டவுட்ஸ் ருச்சா அதாவது டவுட்டாக ஹாஸ் ருச்சா இதுதான் நான் உன்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். உன்னோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதாவது முடியும் அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணத்தை வந்துட்டு விட்டுறாத அதை வந்து எப்பயுமே விட்டுறாத. உனக்கு எப்பயுமே நீ வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி பாரு. திங்க் டு வின் ஒன்லி டு வின் யூ கேன் டூ இட் ஐ கேன் ஃபீல் இட் ருச்சா வென் ஹோம் வித் பிரகாஷாஸ் வர் ரிங்கிங் இன் ஹர் இயர்ஸ். அதாவது அவர் என்ன சொல்கிறாரா திங்க் டு வின் ஜெயிப்போன்னு நினை ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினை உன்னால் முடியும் நான் நினைக்கிறேன் உன்னால் முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ருச்சா வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. காதில் கேட்டுக்கிட்டே போகிறார் அது அப்படியே அவர் காதில் கேட்டுகிட்டே இருக்க போகும்போது அவர் சொன்னது. The next few days, he saw the girls training extra hard. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தானா அவரை வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறாரு. பிரகாஷ் சார் வாஸ் நெவர் ஃபார் ஈவன் அஸ் ஹி ட்ரெயின்ட் அதர் சில்ட்ரன் த டே ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மீட் டவுண்ட் அந்த சில்ட்ரன் பைல்டு இன் டூ பஸ்ஸஸ் டு ரீச் த வென்யூ தெர் வாஸ் லாஃப்டர் அண்ட் அ கிரேட் டீல் ஆஃப் ஜோவியாலிட்டி அஸ் பிரகாஷ் சார் ஹேட் சீன் டு ஈட் தேவர் ஃபிட் அண்ட் ரிலாக்ஸ் அஸ் வெல். அதாவது வந்துட்டு அந்த டே வந்துருச்சு நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டாங்க டே வந்துருச்சு மீட் வந்துட்டு டவுண்டுனா பிகினிங் அந்த ஸ்போர்ட்ஸுக்கான டே வந்துட்டு பிகினிங் ஆரம்பிச்சிருச்சு. சில்ட்ரன் எல்லோரும் பஸ்ஸில் வந்துட்டு ஏறுறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் சிரிச்சுட்டே ஜாலியாக வந்துட்டு போகிறாங்க. அவங்கள அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே பிரகாஷ் சார் எல்லாருமே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. த ஸ்டேடியம் வேர் த மீட் வாஸ் பீங் ஹெல்ட் புஸ்டல்டு வித் கிரேட் ஆக்டிவிட்டி. அந்த ஸ்டேடியம் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படியே அதில் எல்லா வேலைகளும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு ஸ்கூலில் தான் அந்த இது நடக்குது. அங்கே உள்ள ஸ்டேடியமில் நல்லா அந்த ஸ்டேடியம்மு அப்புறம் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு எல்லாம் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. சில்ட்ரன் ஃப்ரம் செவரல் ஸ்கூல்ஸ் வேர் மூவிங் அரவுண்ட் செக்கிங் அவுட் த டிஃப்ரெண்ட் வென்யூஸ் வேர் பர்டிகுலர் ஈவெண்ட்ஸ் வேர் டு பி ஹெல்டு. நிறையா ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க எல்லாம் அந்த ஸ்கூலுக்கு வந்து தேடுறாங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரகாஷ் சார் கலெக்டட் த ஷெடியூல் அண்ட் கேவ் த கேர்ள்ஸ் அப்ராப்ரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். த பிரின்ஸிபல் ஆஃப் த ஹோஸ்ட் ஸ்கூல் இன்னாகிரேட்டட் த மீட் வித் அ ஷார்ட் ஸ்பீச் அண்ட் ஆல்சோ இன்ட்ரோடியூஸ்ட் அ பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல்ஸ் தென் த ஈவெண்ட் ஸ்டார்டட். பிரகாஷ் சார் என்ன பண்ணுறாரு அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் விளையாடணும் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் அந்த எந்த ஸ்கூலில் ஹோஸ்ட் ஸ்கூல்னால் எந்த ஸ்கூலில் அந்த காம்படிஷன் நடக்குதோ அந்த ஸ்கூல் அந்த ஹோஸ்ட் ஸ்கூலோட பிரின்ஸிபல் வந்துட்டு இனாகிரேஷன் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பேச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்பீச் கொடுக்குறாங்க. பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல் இன்ட்ரடியூஸ் த பார்ட்டிசிபேட்டிங் ஸ்கூல்ஸ் அதில் என்னென்ன ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷனும் கொடுக்குறாங்க. உடனே அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ருச்சாவும் நிறைய அதர் சில்ட்ரனும் அவங்களோட ஸ்கூலில் வந்துட்டு ஈஸிலி கோ த்ரூ த ஹீட்ஸ் டு என்டர் த ஃபைனல்ஸ் ஷெடியூல் ஃபார் த ஃபாலோயிங் டே. ருச்சாவும் மிச்ச பிள்ளைங்களும் இந்த ஸ்கூலில் உள்ளவங்களும் அந்த அவங்களோட அந்த இதுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி தாண்டி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் அந்த ஃபைனல்ஸ் நடக்க போகுது. த நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃப்டர் அ ஃபியூ இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் இட் வாஸ் டைம் ஃபார் த கேர்ள்ஸ் ரிலே ரேஸ். அடுத்த நாள் மிச்ச விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரிலே ரேஸ் அதாவது பெண்களுக்கு கேர்ள்ஸ்க்கான ரிலே ரேஸ் நடக்க போகுது. ஃபோர் ஸ்கூல்ஸ் ஹேட் என்டர் த ஃபைனல்ஸ். நாலு ஸ்கூல் வந்துட்டு இந்த ஃபைனலில் நுழைஞ்சிருக்காங்க. ருச்சா அருணா சப்னம் நீலம் அவங்க எல்லாருமே வந்து டீம் பியில் இருக்காங்க. யார் யார் டீம் பியில் ருச்சா அருணா சப்னம் அந்த பொண்ணு சொன்னால நீலம் எக்ஸ்ட்ரா ஒருத்தி இவங்க நாலு பேரும் டீம் பியில் இருக்காங்க. பிரகாஷ் சார் கேவ் தம் ஃபைனல் வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட். பிரகாஷ் சார் கடைசியாக அதுங்களுக்கு வந்துட்டு ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்பீச் கொடுத்துட்றாரு சொல்லிடுறாரு அட்வைஸ் பண்ணிடுறாரு. கேர்ள்ஸ் யூ ஆர் அ குட் டீம் யூ கேன் வின் கோ ஹெட் அண்ட் ஷோ யுவர் குட் லக். அவர் என்ன சொல்கிறாருன்னா கேர்ள்ஸ் நீங்கள் ஒரு நல்ல டீம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கோ ஹெட் போங்க உங்களோட முடிஞ்சளவு உங்களோட குட் லக்கை வந்துட்டு அங்கே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஷப்னம் எ டால் கேர்ள் வாஸ் தர் ஃபஸ்ட் ரன்னர் ஷி வுட் பாஸ் த பேட்டன் டு நீலம் நீலம் வுட் பாஸ் டு அருணா அண்ட் அருணா டு ருச்சு ருச்சா ஹூ வுட் பி ஃபினிஷிங் த ரேஸ் ஃப்ரா ஃபார் தம் த விசில் ப்ளூ அந்த ஃபஸ்ட் ரன்னர்ஸ் வேர் ஆஃப் வித் ஹர் லாங் ஸ்ட்ரைட்ஸ் ஷப்னம் கேவ் த டீம் எ மார்ஜினல் லெட் பட் பை த டைம் நீலம் ஹேட் பாஸ்ட் த பேட்டன் டு அருணா போத் டீம் ஏ அண்ட் டீம் டி ஹேட் ட்ரான் லெவல் வித் ஹர் தென் த ரன்னர் ஆஃப் டீம் டி ஃபம்பிள்ட் அண்ட் ட்ராப்டு த பட்டன் அருணா ரேன் ஃபார் ஆல் ஷி வாஸ் ஒர்த் ஜஸ்ட் மேனேஜிங் டு கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் த ரன்னர் ஆஃப் த டீம் ஏ.
கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஷப்னம் தான் வந்துட்டு ரொம்ப உயரமாக இருப்பாள், அவள் தான் ஃபஸ்ட்டு ரன்னர். ஃபஸ்ட்டு அந்த ரிலே ரேம் கேமில் எப்படி விளையாடுவாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒருத்தவங்க ஓடி போயிட்டு அந்த ஸ்டிக்கை கொண்டு போய் இன்னொருத்தவங்கக்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க ஒரு லைனில் நிற்பாங்க, அடுத்து அவங்க அதை பாஸ் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்கக்கிட்ட, அடுத்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க, இதே மாதிரி பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கடைசியில் அந்த பார்டர் லைனை யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ தொடுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின்னர். ஓகேவா? இப்போ ஷப்னம் வந்து உயரமான பொண்ணு, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் ரன்னராக இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த ஸ்டிக்கை யார்கிட்ட கொடுக்கணும், நீலம் கிட்ட கொடுக்கணும். நீலம் வந்துட்டு அடுத்து அருணா கிட்ட பாஸ் பண்ணணும், அருணா வந்து ருச்சா கிட்ட பாஸ் பண்ணணும், ருச்சா வந்துட்டு ஃபினிஷிங் அந்த ரேஸை வந்து ஃபினிஷ் பண்ணணும், போயிட்டு அந்த லைனை போய் தொடணும். அவ்வளோதான். விசில், அதாவது விசில் ப்ளோ பண்ணிட்டாங்க, விசில் ப்ளோ பண்ணால் டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஃபஸ்ட் ரன்னர் என்ன பண்ணாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லாங் ஸ்ட்ரைட்ஸில் ஷப்னம் வந்துட்டு அவங்களோட டீமை வந்துட்டு ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அந்த டைமில் வந்து நீலம் வந்துட்டு அந்த பேட்டை ஷப்னம் என்ன பண்ணுறா, நீலம் கிட்ட கொடுத்துட்றா, அவரோட ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சிடுறா. அடுத்து நீலம் வந்துட்டு அருணா கிட்ட பாஸ் பண்ணுறா. நீலம் வந்து அருணா கிட்ட பாஸ் பண்ணும்பொழுது அதே மாதிரி டீம், இவங்க வந்துட்டு என்ன டீமு, இவங்களோட டீம் வந்துட்டு டீம் பி தானே, அதே மாதிரி டீம் ஏஎன்டியும் ஒரே லெவலில் தான் இருக்காங்க, ஒரே லெவலில் பாஸ் பண்ணுறாங்க. தென் த ரன்னர் ஆஃப் டீம் டி ஃபம்பிள்டு அண்ட் ட்ராப்டு த பேட்டன். ரன்னர் ஆஃப் டீம் டி என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே லைட்டாக ஸ்லிப் ஆகி அந்த பேட்டனை கீழே போட்டுடுறாங்க. அருணா ரேன் ஃபார் ஆல் அண்ட் ஷீ வாஸ் ஒர்த் ஜஸ்ட் மேனேஜிங் டு கீப் அப்ரெஸ்ட் ஆஃப் த ரன்னர் ஆஃப் த டீம் ஏ. அடுத்து வந்துட்டு அருணா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான், அந்த இதில் கீழே விழுந்துருச்சு, டீம் ஏவோட மேனேஜ் பண்ணுறதுக்கு அவள் ஃபாஸ்ட்டாக போகிறாள். ஃபைனலி த பேட்டன் பர்சன் ருச்சாஸ் ஹேண்ட். கடைசி அருணா போயிட்டு யார்கிட்ட கொடுத்துட்றா, ருச்சா கிட்ட கொடுத்துட்றா. ஷி ஹேட் ஆல்ரெடி நோட்டட் திஸ் டிஸ்மே தட் ஷீ வாஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் பிடி உஷா ஆஃப் டீம் ஏ ஜஸ்ட் மை லைக் த தாட் ஹேட் ஃப்ளாஷ்டு த்ரூ ஹர் மைண்ட். ஷி ஹேட் குயிக்லி புட் தட் தாட் அசைட் அண்ட் வென் த பேட்டன் வாஸ் பாஸ்டு டு ஹர் ஷி வாஸ் மோர் தேன் ரெடி. ஷி ஹியர் த ஷவுட்ஸ் அவர் ஸ்கூல்மேட்ஸ் ருச்சா கமான், ருச்சா கமான் கம் அவுட் ஆஃப் த கார்னர் ஆஃப் ஹர் ஐ. ருச்சா சா பிடி உஷா ட்ரைங் டு ஓவர் டேக் ஹர் ஃப்ரீட்டிங்லி. ஷி தாட் நாட் அகெயின். தென் பிரகாஷ் சர்ஸ் வர்ட்ஸ் கேம் டு ஹர் திங்க் டு வின் த நெக்ஸ்ட் மூமெண்ட். ருச்சா வாஸ் கான்ஷியஸ் ஆஃப் நத்திங் எக்ஸ்பெக்ட் த டேப் அட் த ஃபினிஷிங் லைன் விச் ஷீ ஹேட் டு ரீச் டோட்டலி அப்சர்வ்டு. ஷி ரேன், ஷி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அதாவது வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த பேட்டன் வந்துட்டு ருச்சாவோட கையில் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போ வந்துட்டு ருச்சாவோட கையில் வருது. அப்போ வந்து அவன் நினைக்கிறான், அப்போ பிடி உஷா ஆஃப் டீம் வாஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் தட் ஷீ வாஸ் பிட்டட் அகேன்ஸ்ட் பிடி உஷா ஆஃப் டீம். ருச்சா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இன்னொரு டீமில் ஒரு பொண்ணை சொன்னாங்களே பிடி உஷா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணும் அதே டைமில் அங்கே வந்துட்டு வாங்குது. ஸோ இதை வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு இவ போட்டி போடணும் அப்படின்ற நினச்சிட்டே இருக்கா. ஜஸ்ட் மை லைக் லக் அப்படின்னு சொல்கிறா. தாட் அவள் அப்படியே யோசிச்சுட்டு டபக்குன்னு அதை வாங்குறா, பேட்டன் கைக்கு வந்தோன்னா டபக்குன்னு ஓடுறா. எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூல் மேட்ஸும் ருச்சா முடியும் உனால், ருச்சா அவயமாவா அவயமாவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ருச்சா வந்துட்டு அந்த பிடி உடனே பார்க்குறா, ருச்சா வந்துட்டு பிடி உஷா சைடில் வந்துட்டு அந்த பிடி உஷான்னு சொல்லி ஒரு பொண்ணை சொல்லுவாங்களே இன்னொரு டீமில், அந்த பொண்ணு வந்து ருச்சா வந்து ஓவர்டேக் பண்ணுது. அதை பார்க்குறான் ஃப்ரீட்டிங்லி ஷீ தாட் நாட் அகெயின். அவள் வந்துட்டு அவளை வந்துட்டு ஃப்ரீட்டிங்லி ஃபாஸ்ட்டு அந்த ஃபாஸ்ட்டை வந்து விடலை, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு பிரகாஷ் சோரோட வேர்ட் அதாவது வந்து திங்க் டு வின், அதாவது ஜெயிக்கிறதா நினை அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிக்கிறதா நினை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு அவளோட காதில் கேட்குது. அப்போது பிடி உஷா வந்துட்டு இவளை ஓவர்டேக் பண்ணும்போது பண்ணாமல் நினைக்கும்போது உடனே என்ன பண்ணுறா, ருச்சா எதையுமே நினைக்கல ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அவள் வந்து அந்த ட்ராக்கையும் தாண்டி ஓடிட்டுருக்கா டைமையும் டிஸ்டன்ஸையும். ஷீ ரேன் ஆன் நாட் கான்சியஸ் ஆஃப் த ஃபேக்ட் தட் த ரேஸ் வாஸ் ஓவர் டில் அருணா கால்ட் அவுட் டு ஹர், ருச்சா யூ ஹாவ் ஒன், வி ஹாவ் ஒன். அவளுக்கு வந்துட்டு அவள் வின் பண்ணிட்டோம் அப்படின்றது கூட அவளுக்கு தெரில, அவள் ஜெயிச்சிட்டா. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறமும் அவள் வந்துட்டு அவளோட அந்த வார்த்தையை மட்டும் நினச்சிக்கிட்டு அவள் ஃபாஸ்ட்டாக அந்த பிடி உஷாவே ஜெயிச்சு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஓடும்போது அவன் அருணா வந்துட்டு கத்துறது கேட்குது, ருச்சா நில்லு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அருணா கத்துறா. அண்ட் ஷி வாஸ் ஹக்குட் அண்ட் கிஸ்ஸிங் ஹர். அவள் வந்துட்டு இவளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. பிரகாஷர் வாஸ் பீமிங் அட் ஹர் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் அப்லோடிங் ஹர். பிரகாஷர் அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, பாராட்டுறாரு, எல்லாரும் வந்துட்டு அவள் ரொம்ப பாராட்டுறாங்க. ஈவன் பிடி உஷா கேம் ஓவர் டு ஷேகர் அண்ட் பிடி உஷா கூட வந்து இவர்கிட்ட அந்த பிடி உஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை சொல்லுவாங்களே ஆப்போசிட் டீமில், அவள் கூட வந்து இவளோட கை கொடுக்குறா.
அதில் ஃபஸ்ட்டில் வராள், அவள் தான் வந்துட்டு ரிச்சா. ஐ தாட் ஐ வாஸ் ஃபாஸ்ட் பட் யூ வேர் சிம்ப்ளி சூப்பர். ஷீ சுக் ஹர் ஹேண்ட்ஸ் வித் ஹர். அந்த பிடி உஷா மாதிரி இருப்பாள் அந்த பொண்ணு சொல்கிறான், நான் தான் ஃபாஸ்ட்டு நினச்சேன், ஆனால் நீ இன்னொன்று சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கை கொடுக்குறாள். இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரௌடு மூமெண்ட் ஃபார் த வின்னர் ஆஃப் அ மெடல் வென் ஷீ இஸ் கால் டு த விக்ட்ரி ஸ்டாண்ட். பட் ஃபார் ருச்சா இட் ஹேட் அ டபுள் மீனிங். ஷீ ஹேட் ஓவர் கம் ஹர் ஹெசிடேஷன்ஸ் அண்ட் டீனியல்ஸ். ஷீ குட் வின் வாட் எவர் ஷீ சேஸ் சூஸ் டு. அதாவது வந்துட்டு இவளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது அந்த வின்னர் மெடலில் வந்துட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது. அவர் வந்து ஜெயிச்சு அந்த விக்ட்ரி ஸ்டாண்டில் நிற்பாங்கள்ல, மூணு பேர் நிற்க வைப்பாங்களா, அதில் போய் நிற்கும்போது ருச்சா வந்துட்டு எப்படி நினைக்கிறா அப்படின்னா, அவள் வின் பண்ணதை மட்டும் நினைக்கல, டபுள் மீனிங்காக நினைக்கிறா. அதாவது என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவரோட ஹெசிடேஷன்ஸ், அவள் வந்து நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குல்ல, அந்த ஹெசிடேஷன்ஸை தாண்டிட்டோம், டீனியல்ஸ் என்னால் முடியாது அப்படின்னு அவள் நினைக்கிற ஒரு அந்த இதை வந்துட்டு தாண்டி இனிமேல் பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவள் ஜெயிச்சிட்டா. ஷீ குட் வின் வென் எவர் ஷீ சூஸ் டு. இனிமேல் அவள் என்ன சூஸ் பண்ணாலும் அவளால் வின் பண்ண முடியும் அப்படின்றத அவள் நினைக்கிறான். இவ்வளோதான் வந்துட்டு இந்த லெசன். இந்த எழுதுறவங்க லதா காக்கோ. இதில் வந்து ருச்சாவோட அந்த வில்லிங்னஸும் அந்த சாரோட அந்த வேர்ட்ஸ் திங்க் டு வின், அது மூலமாக அவள் எப்படி ஜெயிச்சா ரிலே ரேஸில் அப்படின்றத அந்த லெசன். அவள் தான் அந்த